நெசமா இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி போனோம். ஒரு பொய் தான், திருப்பி திருப்பி சொன்னா என்னவாயிரு மக்கள் உள்ளத்துல வந்து ஆட்ட கழுதையாக்குன சொல்லுவாங்கல்ல, அது பொய் தானே. அது ஒருத்தன் ஆட்டை கொண்டுட்டு போறான், கொண்டு போகும்போது அந்த ஆட்டை அபகரிக்கிறது பிளான் பண்றாங்க நாலு பேர். நாலு பேர் நாலு இடத்துல நின்றுக்கிறான். ஒருத்தன் என்ன செய்யறான், என்னடா கழுதை தூக்கிட்டு போறாங்கிறான். அவன் ஆட்டை தான் ஓட்டிக்கிட்டு போறான். ஒரு ஆள் இடையில மறுச்சு என்ன செய்யறான், கழுதை தூக்கிட்டு போறாங்கிறான். அவன் நினைக்கிறான், கிறுக்கு போய் நம்ம ஆட்டை ஓட்டிக்கிட்டு போறோம், இது போய் கழுதுங்கிறான்ட்டு இன்னொரு பத்தடி போறான். அங்கன ஒருத்தனுக்கு என்னடா கழுதை தூக்கிட்டு போறாங்கிறான். அப்ப ஆடுதான் தூக்கிட்டு போறான், அவனுக்கு லேசா என்னடா அவனும் கழுதுங்கிறான். இவனு கழு நம்ம தான் தப்பா நினைக்கிறோம், நம்ம கண்ணுக்கு தான் இது ஆடு மாதிரி தெரியுதோ. ஒரு 25% வந்துருச்சு அவனுக்கு, 75 ஆடு 25 கழுத, 25% கழுதுன்னு நினைக்கிறான், 75% ஆடுன்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம் போறான், மூணாவது நாள் என்னடா கழுதை ஓட்டிட்டு போற, நல்லதான இருந்த எதுக்கு சந்தையில கழுதை வாங்கிட்டு வர்றாங்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சு, என்னடா இது அவனும் கழுதுங்கிறான் இவனும் கழுது, நம்ம ஒரு ஆளு தான் அப்படி தெரியுது, மூணு பேர் சொல்லிவிட்டாங்களே, அப்ப இது கழுதையா தான் இருக்கு, நமக்கு தான் ஆடு தப்பா நினைக்கிறோம். அப்ப 75% கழுதுன்னு வந்துட்டான். ஒரு 25% ஆளா இருக்குன்னு ஒரு முக்காவாசி கழுதன்னு முடிவாயிடுச்சு. நாளா ஒருத்தவன் பண்றானா, என்னடா கழுதி அதே வார்த்தையிட்ட அழகா விடுறான். ஆஹா நம்மளுக்கு என்னமோ ஏற்பட்டுருச்சு, அவங்க கிட்ட தான் இருக்கிறான். ஒரு பொய்ய திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது ஆளே கழுதையை பசிப்பார். அவங்க கழுதை கழுதங்கிறாங்க, விட்டு ஓடி போயிட்டான். எல்லாம் ஊர் போனா எல்லாம் கைது பண்ணுவாங்க, கழுதை ஏண்ட வாங்கிட்டு வந்து கேட்பாங்க. நாலு பேர் சொல்லிவிட்டான், இதுக்கு மேல இதை ஓட்டிட்டு போக கூடாது அப்படின்னு வாங்கின ஆட்ட விட்டு ஓடி போயிட்டான். அப்ப இந்த வேலை இப்ப செய்யறான் மீடியாக்கள், என்ன செய்யறான், ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம். முதல் கேட்கும் போது இவங்க இருக்கேன்னு நினைப்போம், ரெண்டாவது படிக்கும் போது நம்மளுக்கு தான் கிரக ஏற்பட்டிருக்கும் நினைப்போம். அது அப்படி வருமா இல்லையா, இப்படியே திருப்பி 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 சொல்லி ஆணாதிக்கம் ஆணாதிக்கிற ஒரு இது மாதிரி ஆகிவிட்டானு. அதனால முதல்ல விளைவிக்கிற ஒரு நிர்வாகம், எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும் சரி, பண வரவு செலவு வந்து செலவழிச்சு சொத்து வாங்கி சொத்து செலவழிச்சு தேவைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு செட்டப் இருக்குமே, ஆனால் அதுக்கு ஒரு ஆள் தலைமை ஏற்க வேண்டும். கொஞ்சம் தௌரியம் மாத்திருக்குது, ஒரு தலைவர் வந்து நிர்வாகம் பண்றாரு, தலைவர் ஆதிக்கம், வேற யார் ஆதிக்கம் பண்ணணுங்கிறப்ப, தலைவர் ஆதிக்கம் பண்ணா வேற யார் ஆதிக்கம் பண்ணுவா, யாராவது பண்ணணும்ல. அப்ப ஒரு தலைவர் ஆதிக்கம் செலுத்துதல் வரும்பொழுது ஆணும் பெண்ணு சேர்ந்து இருக்கையில யார் நிர்வாகம் பண்ணுவது நல்லதுன்ற பிரச்சனை வரக்கூடாதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுது, ஆண் போல நிர்வகிப்பான். அதாவது டிசைடிங் அத்தாரிட்டி, அந்த முடிவெடுக்கக்கூடிய கடைசி அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு, ஆம்பளைட் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, யார் முடிவெடுக்கிறது, முடிவு அவன் தான் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. இது வந்து இது வந்து அறிவியல் பூர்வமா நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது இஸ்லாம் இதை சொல்லிருச்சு. இஸ்லாம் சொன்ன உடனே அதிக பொம்பளைக்கு அதை கொடுத்தா என்ன கேட்கலாம்ல, பொம்பளைக்கு அதை கொடுத்தா என்ன கொடுக்கலாம். ஆனால் அல்ல படைச்சவன்ல இதை சொல்றான், இந்த இந்த தத்துவத்தை நமக்கு சொல்றது யாரு, படைச்ச இறைவன் சொல்கிறான். அப்ப படைச்ச இறைவன் வந்து ஆம்புலன்றது மனுஷன் தான், பொம்புளைங்கிறது மனுஷ இனத்தில் உள்ள ஆள் தான், ரெண்டையும் அவனே படைத்து விட்டு நீ நிர்வாகம் பண்ணு, நீ நிர்வாகத்து கீழே இரு அப்படின்னு பிரிக்கிறான்னு சொன்னா அந்த மாதிரி படைப்பு அமைப்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லாம அதை சொல்ல மாட்டான். ரெண்டு சமமா ரெண்டு பேரும் ஈக்குவல் தருவியா இருந்தா அப்ப என்ன செய்யணும், நீங்க ஓட்டு போட்டு சீட்டு குளிக்க போட்டு ஆளுக்கு ஒரு நிர்வாகியா இருந்துக்கிறாங்க சொல்லிருப்பான்ல. அல்லாஹ் இதை சொல்றான்னு கேட்டா இந்த நிர்வகிக்குதல் என்கிறதுக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இவனிடத்தில் தான் இருக்க வேண்டும். நிர்வாகத்தை பண்ணக்கூடிய அந்த தன்மை பெண்ணிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் இதை சொல்ல முடியும். படைச்சவன் அப்படி இருக்க போய் தான் சொல்றான். இதை வந்து பல விதங்கள்ல விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க. முதல்ல மனுஷன் எடுத்துக்கிறோம், மனுஷன் மனுஷன் தீர்மானிக்கிறது எது, மூளையில உள்ள புரோகிராம்கள் தான். மனுஷன் தீர்மானிக்கிறது எது, நம்ம தலையில மூளை இருக்கு பாருங்களேன், இந்த மூளையில உள்ள புரோகிராம்களால் தான் நம்ம மனுஷனா இருக்கிறோம். நமக்கு மூளை இருக்குது, மாட்டுக்கு மூளை இருக்கிறது, நம்மளோட பெருசா கூட மூளை இருக்கிறது, அதுல இந்த புரோகிராம் இல்ல, மனுஷனா இருக்க மாட்டேங்குது. நமக்கு புரோகிராம் இருக்கு, இது மூளை இருக்கு, திண்டு பார்த்தா ஒரே விஷயத்தான் இருக்கு, ஆனா மூளை மனசு மூளை ஹராமாச்சு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அந்த மூளைங்கிறத ஒரு பொருளாக எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டு மூளையும் ஒண்ணுதான், மனுஷ மூளையும் ஒண்ணுதான், மாட்டு மூளையும் ஒண்ணுதான், அது மூளைங்கிறது அது ஒரு வகையான கொழுப்பு தானே, அதான் மூளைங்கிறது. அந்த மூளையில வந்து புரோகிராம்கள் வைக்கிறோம்ல, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, புரோகிராம் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் அப்படித்தான் இருக்கு, புரோகிராம் இல்லாத எம்டியா ஃபார்மட் பண்ணாலும் அப்படித்தான் இருக்கு. ஆனா புரோகிராம் பொறுத்து தீர்மானிக்கிறோமா இல்லையா, இதுல விண்டோஸ் போட்டிருக்கு இதுல போடல, இதுல எக்ஸ்பி போட்டிருக்கு இதுல வந்து விண்டோஸ் 7 போட்டிருக்கு சொல்றீங்கல்ல, என்ன போட்டாலும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் காட்டினா இது என்ன இருக்கா தெரியுமா, புரோகிராம் உள்ளது அப்படித்தான் இருக்கு, புரோகிராம் இல்லாத அப்படித்தான் இருக்கும், வைரஸ் உள்ளதும் அப்படித்தான் இருக்கு, வைரஸ் இல்லாத அப்படித்தான் இருக்கு. அது உள்ள நுழைஞ்சு புரோகிராம பார்த்தா தான் என்ன செய்யும், என்னென்ன புரோகிராம் ராங்கா இருக்கு சரியா இருக்குன்னு கண்டுபிடிப்போம்.
அந்த மாதிரி தான் மூளைங்கிறதுக்குள்ள புரோகிராம்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். இன்ன செல்லு இந்த வேலையை செய்யணும், இது இந்த வேலையை செய்யணும், இது இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான செல்களை மூளையில வச்சு அந்த மூளைக்கு பல டூட்டிகளை கொடுக்கறான். அந்த டூட்டிகளை வந்து வேற உயிரினத்துக்கு கொடுக்கல. வேற உயிரினத்துக்கு என்ன இருக்கு? ஆட்டுக்கு மூளை இருக்குது. மூளையில புரோகிராம் இல்லைன்னு சொல்ல இயலாது. என்ன புரோகிராம் இருக்கு அதுக்கு? அது வந்து திங்கணும், இதை திங்க கூடாது அப்படின்னு ஒரு புரோகிராம். சில சில அறிவு அறிவு சார்ந்த புரோகிராம் இருக்காது. உடல் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய புரோகிராம் இருக்கும். பசிக்கிறது சாப்பிடுறது அந்த மாதிரி புரோகிராம் இருக்கும். இந்த புரோகிராமை கொண்டுதான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், வேப்பலரு, வேப்பலை, வேப்ப மரத்து இலை, இது என்ன செய்யும்? கசக்குமா இன்னைக்குமா? கசக்குங்கிறீங்க. இதே மாறி அந்திங்குது ஆடி, அது அதுவும் அதுக்கு மூளை இருக்குல்ல, அதுக்கு நாக்கு இருக்குல்ல, அதுக்கு ருசியா இருக்குது. வேப்ப இலையை கொண்டு ஆட்டு கொடுத்து சொன்னா நம்ம பிரியாணி சாப்பிடறோமே அந்த மாதிரி சாப்பிடுறது. ருசிச்சு என்ன செய்யறது? சாப்பிடுகிறது. நமக்கு வாயில் வைக்க முடியுதா? ஏன் அப்படி ஆகுதுன்னு கேட்டா புரோகிராம் அல்ல அப்படி வச்சிருக்கான். இதை வந்து வெறுத்துரு, அங்க எழுதுற எப்படி எழுதுறான் அல்ல, இந்த மாதிரி வேப்ப இலையெல்லாம் தின்றாத வெறுக்கத்தக்கது, அதுக்கு எழுதுறா விரும்பத்தக்கதுன்னு எழுதுறான். அதுக்குரிய செல்வ எல்லாம் எப்படி எழுதிடுறான்? இதெல்லாம் உனக்கு நல்ல சாமான் எழுதி வச்சிடறான். அப்ப நாக்கில் வச்சவனு நல்ல சாமான புரோகிராம் இருக்கா, அதை ஏத்துக்கிறது. இவன் நாக்கில் வச்சவனு கெட்ட சாமான எழுதி போடுறான். அப்ப நம்ம புரோகிராமை கொண்டுதான் நம்ம என்ன செய்கிறோம்? வேறுபடுகிறோம். மூளை எல்லாத்துக்கும் இருந்தாலும் குருவிக்கு கூட மூளை இருக்கத்தான் செய்கிறது, எறும்பு கூட அதுக்கு தகுந்த அளவுக்கு மூளை இருக்கத்தான் செய்யும். அது 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 இயங்குவதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். அப்ப மனிதன் என்பவன் எதை கொண்டு வித்தியாசப்படுறான்? மூளையை கொண்டுதான் வித்தியாசப்படுகிறான். நம்ம மூளையும் மற்ற மிருகங்களுடைய மூளையும் புரோகிராம்களால் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு தான் பேசுற புரோகிராம் இருக்குது, நமக்கு தான் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிற புரோகிராம் இருக்கிறது, நமக்கு தான் சிந்திக்கிற புரோகிராம் இருக்கிறது, நமக்கு தெரிஞ்சது அடுத்த ஆளுக்கு விலக்கி வைக்கக்கூடிய புரோகிராம் நமக்கு தான் இருக்கிறது, சொத்து சேர்க்கிற புரோகிராம் நமக்கு தான் இருக்கிறது. ஆடு சொத்து சேர்க்குமா? மாடு சொத்து திண்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர, இது என்னுடையது உன்னுடையது லிமிட் பண்றது, எல்லை வகுக்கிறது, இது மாதிரி பழி வாங்குறது, இது மாதிரியான பல விஷயங்கள் நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் நமக்கு மட்டும்தான் புரோகிராம் இருக்குது. யாருக்கு புரோகிராம் இல்ல? மனுஷனை தவிர எந்த உயிரினத்துக்கு புரோகிராம் இல்ல. அப்ப இந்த புரோகிராம்களால் தான் நம்ம என்ன செய்யறோம்? மிருகங்கள்ல இருந்து வேறுபடுறோம். மூளையில மூளையில உள்ள புரோகிராம்களா, இந்த மூளையில உள்ள புரோகிராம் எடுத்து பாத்தீங்கன்னா, அல்லாஹ் படைச்சிருக்கான்ல ஆணு பெண்ணு எல்லாம் ஒண்ணுனா, ரெண்டு பேருக்கும் மூளையில ஒரே மாதிரி தானே புரோகிராம் பண்ணிருக்கானே. அதான் மிருகங்கள்ல இருந்து நம்ம வேறுபடுறோம், அதெல்லாம் அதெல்லாம் ஓகே. ஆனாலும் கூட ஆண் என்றால் அவனுடைய மூளைக்கு வேற புரோகிராம் எல்லாம் பண்றான், பெண் என்றால் அவளுக்கு வேற புரோகிராமே வேற. அதாவது 95 புரோகிராம் ஒன்னா இருக்கும். அதனால மனுஷங்கிற வகையில வந்துடுறாங்க. ஒரு 5 புரோகிராம் அல்ல என்ன பண்ணிடுறான்னா, இவனுக்கு வேற அவளுக்கு வேற மாத்தி போடுறான். அதனால ஒரு பெண்ணா இருக்கான், ஆணா இருக்கிறான். சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி புரோகிராம் பண்ணுனா அது பெண்ணுக்கு நல்லது, இவனுக்கு என்ன மாதிரி புரோகிராம் பண்ண ஆணுக்கு நல்லது. அதான் மிருகங்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய வகையில ஒரு 95 புரோகிராம, 95 புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி 95% புரோகிராம ஆணு பெண்ணுக்கு ஒரே மாதிரி அமைச்சிடறான். அவங்களும் சிந்திக்கிறாங்க, நம்மளும் சிந்திக்கிறோம். அவங்களும் பேசுறாங்க, நம்மளும் பேசுறோம். அவங்களும் ஆசைப்படுறாங்க, நம்மளும் ஆசைப்படுறோம். அவங்களும் நகை நட்டு சேர்க்கறாங்க, நம்மளும் என்ன செய்யறோம்? சொத்து பத்து சேர்க்கிறோம். எல்லாமே அந்த மனிதன்கிற முறையில உள்ளது. அவங்களும் கோபப்படுறாங்க, அது எல்லாமே இருக்கிறது. அவங்களும் சிரிக்கிறாங்க, நம்மளும் சிரிக்கிறோம். இதெல்லாம் மிருகங்கள்ல இருந்து வேறுபடுத்தக்கூடிய புரோகிராம்கள். இதுல வந்து ஆணு பெண்ணு ஒன்னா இருந்தாலும் ஆணையும் பெண்ணையும் பிரிக்கிறதுக்குன்னு ஒரு 5 புரோகிராம தனியா என்ன செய்யலாம்? வச்சு இவனுக்கு வேற அவளுக்கு வேற ஆக்கிப்படுறோம். அந்த 5 வகையான புரோகிராம்கள் நம்ம என்ன செய்யறோம்? வித்தியாசப்படுறோம் அப்படிங்கறத விளங்கி கொள்ளணும். என்னென்ன மாதிரிலாம் அப்படி புரோகிராம் இருக்குது என்று பாத்தீங்கன்னா, முதல்ல மூளையுடைய சைஸ் இருக்குல்ல, புரோகிராம் சைஸ் இருக்கணும்ல. மூளையுடைய சைஸை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை மூளையும் பொம்பளை மூளையும் ஒரே சைஸ் கிடையாது. மண்டையை பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். நம்ம மண்டையை பொம்பளை மண்டை பார்த்தா ஒரு இறக்குறை என்ன செய்யும்? ஒரே மாதிரியே தெரியும். சில நேரத்தில் ஆம்பளை மண்டையை கூட கூட பொம்பளை மண்டை பெருசா கூட இருக்கு வாங்களா, சில ஆட்களுக்கு அப்படியே இருக்கவும் செய்யும். ஆனாலும் மூளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதாவது ஆம்பளை மூளையும் பொம்பளை மூளையும் 100 கிராம் இவனுக்கு கூட ஆவரேஜா. ஆவரேஜ் என்னது? பொம்பளை மூளையை எடுத்து தராசில போட்டு ஆம்பளை மூளையும் போட்டீங்கன்னு சொன்னா, இவனுக்கு மூளைய ஒரு 100 கிராம் என்ன செய்யறான்ல, சராசரியா அதிகமா வச்சிருக்கிறான். அப்ப ஆணுடைய ஆய்வு பண்ணி பாக்குறாங்க, ஆணுடைய எல்லாம் மனுஷன் தானே, மனுஷனா இருந்தாலும் ஏன் இந்த மூளையை வச்சு வித்தியாசப்பட்டால் அது என்னன்னு கவனிக்கணும், இதனால என்னென்ன ஏற்படுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப ஆம்பளையுடைய மூளையுடைய சைஸுக்கும் பொம்புளுடைய மூளையுடைய சைஸுக்கு மத்தியில் என்ன இருக்கு? சராசரியா 100 கிராம் அளவுக்கு ஆம்புளுடைய மூளை அதிகமா இருக்கும். நிறுத்து பார்த்தோம்னா என்ன செய்யும்? ஆம்புல மூளை வந்து 100 கிராம் கூடுதலா இருக்கிறது. இது ஒரு வகை. அதே மாதிரி வந்து
மூளையில பல செக்ஷன் இருக்கிறது. மூளையில மூளை ஒரு பொருளுமா நமக்கு தெரிகிறது. அதுல வந்து ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு இடத்தை எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். மூளையில இந்த இடத்துல உள்ளது வந்து இது நினைவாற்றலுக்கு உள்ளது, இந்த இடத்துல இது வந்து சிந்திக்கிறதுக்கு உள்ளது, இது வந்து கோவப்படுறதுக்கு உள்ளது, இது ஆசைப்படுறதுக்கு உள்ளது. ஒரு ஆணும் பெண்ணை விரும்புறாங்க இல்லையா, ஒரு பெண்ணு ஆணை விரும்புறாங்கல்ல, அது கூட ஒரு ப்ரோக்ராம் அங்க இருக்கு. அந்த ப்ரோக்ராம் கட்டானா என்ன செய்யாது, ஒண்ணுமே விரும்பாது. அப்ப அந்த ப்ரோக்ராம்களை வந்து எப்படி எல்லா மூலையில படைச்சிருக்கான்னு சொன்னா, ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு ஒவ்வொரு இடத்த குளிச்சிருக்கிறான். இன்னென்ன இந்த செல்லு இந்த இடத்துல உள்ளது செய்யு, இதெல்லாம் பொய் சொல்றான்னு வைங்களா, பொய் சொல்ற ப்ரோக்ராம் முன்னெட்டில இருக்குன்னு சொல்றான். இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச என்ன செய்யறான், அல்லாஹ் கூட இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுவான்ல, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லக்கூடிய முன்னெற்றியை நாம் பிடிப்போங்கிறான்ல. இந்த முன்னெற்றியில இருக்கிற மூளை இருக்கிற இந்த இடத்துலதான் இந்த பொய் எல்லாம் சொல்றான, பொய் பிராரிபத்தில் அட்டம்லாம் அதெல்லாம் இங்க இருந்தா ப்ரோக்ராம் போகுது. இங்கே உள்ள செல்லுகள் தான் அதுக்கு தூண்டி கொடுக்கிறது. அதை தோத்து போய் சைத்தானுக்கு கட்டுப்பட்டான்னு சொன்னா அந்த பொய்யன் பித்தலாட்ட காரணம் மாறிடுறான். இது ஆணு பண்ணி யாரா இருந்தாலும் இந்த இடத்துல என்ன செய்யற முன்னெற்றியில இருக்கு, ஒன்னொன்று அப்படி வச்சிருக்கிறான். அப்ப வந்து இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு புரோகிராம்கள் சிந்திக்கிறது என்பது ஒரு புரோகிராம், மெயின் புரோகிராம். மற்றதெல்லாம் விட இதுல இருந்து அது வரும். ஆராய்ச்சி பண்ணுவது, ஆராய்ச்சி பண்ணுவது, சிந்திக்கிறது, தர்க்கம் பண்ணுவது, ஒன்னிலிருந்து ஒன்ன கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் சிந்தனைக்கு உள்ள ஒரு புரோகிராம் வந்து மூளையில இருக்குது. ஆணுக்கு இருக்கு, பெண்ணுக்கு இருக்கிறது. அதே மாதிரி வந்து மொழி சம்பந்தமான, அதாவது மனனம் செய்து கொள்ளக்கூடிய புரோகிராம்கள் அதுவும் இருக்கிறது. இப்ப நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, ஓரளவு மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, ஓரளவு மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி நாலு தடவை சொன்னா மனநம் ஆயிடுது. உங்க டெலிபோன் நம்பர் என்னன்னு சொல்றீங்க, மனப்பாடம் ஆயிடுதா இல்லையா? அப்ப இந்த மனநம் செய்வதற்கு எந்த இடத்துல ஆகுதுன்னு அதுக்கு ஒரு இடம் இருக்குது. மூளையில ஒருவன் பேசக்கூடிய சிந்திக்கிறது இல்ல, மனப்பாடம் செய்யறது இல்ல, மூளைக்கு வேலை சிந்தனைக்கு வேலை கிடையாது, அப்படி ரெக்கார்டு மாதிரி பதிவு சிந்திக்கிறது. அப்ப பதிவு செய்து கொள்வதற்கு மூளையில ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. என்ன பண்றாங்க, இதை ஆய்வு பண்றாங்க. பொம்புளையுடைய அந்த சிந்திக்கிற புரோகிராம் எப்படி இருக்கிறது, ஆம்பளுடைய சிந்திக்கிற புரோகிராம் எப்படி இருக்கிறது. பொம்புளை நினைவாற்றல் வச்சுக்கிறாங்கல்ல பெண்கள், அவங்களுடைய அந்த நினைவாற்றல் புரோகிராம், மொழி சம்பந்தப்பட்ட நினைவாற்றல் புரோகிராம் எப்படி இருக்கிறது, ஆண்களுடைய நினைவாற்றல் புரோகிராம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அந்த புரோகிராம் ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க. ஆண்களுக்கு வந்து சிந்திக்கிற புரோகிராம் இருக்குல்ல, பெண்ணு இருக்கு ஆணுக்கு இருக்கிறது. ஆணை பொறுத்த வரைக்கும் பெண்களை விட ஒரு 13% அதிகமாக வலிமை பெற்ற நியூரான்களை கொண்டு ஆணுடைய சிந்தனை புரோகிராம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நியூரான்கிற அந்த செல்கள் மூலமாக சிந்திக்கிற புரோகிராம் இருக்குல்ல, நம்ம அவங்க 100 நம்ம 113, அவங்க 100 சிந்திக்கிறாங்கன்னு சொன்னா நம்மளோட ஒரு 13% கூட, அப்ப 113 அதிகம், 13% அவங்களோட நம்ம கூடுதலா இருக்கிறோம். அப்ப ஆண்களுடைய சிந்திக்கிற திறன் வந்து 13% கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நினைவாற்றல் இருக்குல்ல, நினைவு ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அந்த புரோகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆம்பளைக்கு இருக்கிறத விட ஒரு 11% பெண்களுக்கு கூட, அவங்களுக்கு ஒண்ணு கூட, இவங்களுக்கு ஒண்ணு கூட, அதான் எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க. ஞாபகத்தில் வச்சுக்கிறது, நினைவாற்றல் பண்றதுங்கிற ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டா, ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு மூளை ஆய்வு பண்றாங்க. ஆணு பெண்ணு ஏன் வேறுபடுறாங்க, ஆணுக்குள்ள தகுதி என்ன, ஆணுக்குள்ள திறமை என்ன, பெண்ணுக்குள்ள தகுதி என்ன, பெண்ணுக்குள்ள திறமை என்ன என்று ஆய்வு பண்ணும் பொழுது என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கான், சிந்திக்கிற திறன் வந்து 13% ஆம்பளைக்கு கூட, யாவ சக்தி வந்து ஆம்பளை விட 11% பெண்ணுக்கு கூட. நம்ம 100 யாவம் வச்சிருந்தோம்னா அவங்க 111 யாவம் வச்சிருப்பாங்க, நம்ம 100 யாவத்தில் வச்சிருந்தோம்னா ஒரு 11 அவங்களுக்கு கூட. நம்ம சிந்திக்கிற விஷயத்துல அவங்க 100 சிந்திச்சாங்கன்னா நம்ம 113 சிந்திப்போம், 113 மடங்கு சிந்திப்போம், நல்ல போர்ஸா சிந்திப்போம், ஆழமா சிந்திப்போம்,